வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் TNPSC பொது தமிழ் பகுதியில past பார்ட்ல பாரதியார் பத்தி பார்ட் 1 பார்க்க போறோம் இது 12th bookல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்குது இன்னும் நிறைய இருக்கு 10th 11th 9th 8th 7th 6th னு பாரதியார் பத்தி நிறைய இருக்கு நம்ம வந்து படிக்கலாம் ஸ்கூல் bookல எங்கெங்கலாம் பாரதியார் பத்தி இருக்கோ அது எல்லாமே பாரதியார் பார்ட் 1 TNPSC பொது தமிழ் பகுதி அப்படிங்கற playlistல இருக்கும் நீங்க போய்ட்டு search பண்ணி படிச்சுக்கலாம் இது வந்து தம்பி நள்ளையப்பருக்கு அப்படிங்கற டைட்டில்ல பாரதியார் வந்து சொல்லிருப்பாங்க 12th bookல வந்து இருக்கு இது தம்பி தமிழ்நாடு வாழ்க என்று எழுது தமிழ்நாட்டில் நோய்கள் தீர்க்க என்று எழுது அப்படினு சொல்லிட்டு சொன்னது யார்னா பாரதியார் தான் தம்பி தமிழ்நாட்டில் வாழ்க என்று எழுது தமிழ்நாடு வாழ்க என்று எழுது தமிழ்நாட்டில் நோய்கள் தீர்க்க என்று எழுது அப்படினு வந்துச்சுனாலே அது பாரதியார் நல்லா ஞாபகம் வெச்சுக்கோங்க அடுத்து பாருங்க தமிழ்நாட்டில் வீதிதோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் மலிகை என்று எழுது தமிழ்நாட்டுல வீதிதோறும் வந்து தமிழ் பள்ளிக்கூடங்கள்லாம் மலிகை அப்படினு நீ எழுது அப்படினு சொல்லிட்டு சொல்றாரு அடுத்து பாருங்க அந்த தமிழ் பள்ளிக்கூடங்களிலே நவீன கலைகள் எல்லாம் பயிற்சி பெற்று வளர்க என்று எழுது ஓகேவா தமிழ்நாட்டுல வீதிதோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள்லாம் மலிகை அதுல வந்து என்னது அந்த தமிழ் பள்ளிக்கூடங்கள்ல நவீன கலைகள் எல்லாம் பயிற்சி பெற்று வளர்க என்று எழுது ஓகேவா என்று எழுது நல்லா ஞாபகம் வெச்சுக்கோங்க ஆணும் பெண்ணும் ஓர் உயிரின் இரண்டு தலைகள் என்று எழுது அவை ஒன்றில் ஒன்று தாழ்வில்லை என்று எழுது ரெண்டுமே ரெண்டு தலைகள் ஆனா ஓர் உயிர் இதுல எதுக்கும் தாழ்வு கிடையாது அப்படினு நீ எழுதுன்னு சொல்றாரு பெண்மை செய் அதாவது பெண்ணை தாழ்மை செய்தோன் கண்ணை குத்தி கொண்டான் என்று எழுது அதாவது பெண்மை அதாவது பெண்ணை வந்து பெண்களை தாழ்மை செய்தோன் கண்ணை குத்தி கொண்டான் என்று எழுது பெண்ணை அடைத்தவன் கண்ணை அடைத்தான் என்று எழுது அப்படினு சொல்லிட்டு சொல்றாரு இது ரொம்ப முக்கியம் எது வேணா கேக்குறதா கேக்கலாம் ஓகேங்களா பெண்ணை தாழ்மை செய்தோன் கண்ணை குத்தி கொண்டான் என்று எழுது பெண்ணை அடைத்தவன் கண்ணை அடைத்தான் என்று எழுது அப்படினு சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கு அப்புறம் தொழில்கள் தொழில்கள் என்று கூவு வியாபாரம் வளர்க எந்திரங்கள் பெருகுக முயற்சிகள் ஓங்குக அதுக்கு அப்புறம் சங்கீதம் சிற்பம் எந்திர நூல் பூமி நூல் வான நூல் அதுக்கு அப்புறம் வந்து இயற்கை நூலின் 1000 கிளைகள் இவை தமிழ்நாட்டிலே மலர்ந்திடுக என்று முழங்கு ஓகேவா அப்படினு சொல்லிட்டு பாடுனது எல்லாமே பாரதியாரோட ஸ்டேட்மென்ட் தான் சக்தி 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 என்று பாடு தம்பி நீ வாழ்க அப்படினு பாரதியார் வந்து சொல்லிருக்காரு தம்பி நள்ளையப்பருக்கு அப்படிங்கற டைட்டில்ல தான் இது எல்லாமே சொல்லிருக்காரு ஓகேங்களா சக்தி சக்தி என்று பாடு அப்படினு கூட யார் சொன்னதுன்னு கேக்கலாம் பாரதியார் என்று எழுது அதெல்லாம் வந்ததுனா நல்லா ஞாபகம் வெச்சுக்கோங்க தொழில்கள் தொழில்கள் என்று கூவு வியாபாரம் வளர்க எந்திரங்கள் பெருகுக முயற்சிகள் ஓங்குக சங்கீதம் சிற்பம் எந்திர நூல் பூமி நூல் வான நூல் இயற்கை நூல் என 1000 கிளைகள் இவை தமிழ்நாட்டிலே மலிந்திடுக என்று முழங்கு அப்படினு சொன்னதும் பெரியார் தான் ரொம்ப முக்கியமான கோட்டேஷன்ஸ் ஓகே फ्रेंड्स இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோக்கான இந்த PDF இது एक्चुअली நான் ஸ்கேன் பண்ண PDF தான் இது நான் Telegramல போஸ்ட் பண்ணுவேன் வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல Telegram லிங்க் இருக்கு வேணும்னா நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க Thank you